கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாய் இதில் இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கடந்த முதலாம் தேதி சிந்தித்த அதே வேத பகுதியை தொடர்ச்சியை நாம் சற்று சிந்திக்கும்படியாய் இருக்கிறோம். அதனுடைய ஆதாரமான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 91:14-15 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் உம்முடைய பாதப்படியில் நாங்கள் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் நாங்கள் இப்பொழுது வாசித்து உம்முடைய திருவசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதை பிட்டு எங்களுக்கு தாரும். நாங்கள் புசித்து பலனடைந்து கர்த்தருக்கு சாட்சியாய் காணப்பட உதவி செய்யும். இந்த இணையதளத்தின் வாயிலாய் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமூகம் ஒவ்வொரு வீடுகளிலேயும் தங்கியிருக்கும்படியாய் நிச்சயிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அடியேனை மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் வாசித்ததானே இந்த வேத பகுதி ஒரு புதிதான ஒரு வேத பகுதி அல்ல. இது எப்பொழுதும் பரிட்சயமான பழக்கப்பட்ட ஒரு வேத வசனங்களாய் இது காணப்படுகிறது. சங்கீதக்காரன் அருமையான சங்கீதத்தின் முடிவிலே அவன் இவ்விதமாய் பாடுகிறத நாம் பார்க்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்கிறான். கர்த்தருடைய கிரியையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். முதலாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? விடுதலையை தருகிறார். இரண்டாவது காரியம், உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை வைக்கிறார். மூன்றாவது காரியம், மறு உத்தரவு அருளி செய்கிறார். நாலாவது காரியம், கூடவே இருக்கிறார். ஐந்தாவது காரியம், அவனை தப்புவிக்கிறார். ஆறாவது காரியம், அவனை கனப்படுத்துகிறார். எட்டாவது காரியம், திருப்தியாக்கிறவராய் காணப்படுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. மாத்திரமல்ல, கடைசியாக ஒன்பதாவது காரியம், ரட்சிப்பை அவர் காண்பிக்கிறவர். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த ஒன்பது காரியங்களையும் இந்த அருமையான வேத வசனத்தின் மூலமாய் நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள்? நாம் முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் என்ன செய்வான்? தங்குவான். இவனுக்கு தான், சர்வ வல்லவருடைய நிழலிலே அடைக்கலம் புகுந்தவனுக்குத்தான் இந்த ஆசீர்வாதங்கள் உண்டு என்று பரிசுத்த வேதாகமன் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. ஆகையால் நாம் எப்போதும் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் காணப்பட வேண்டியது அவசியம். ரூத்தின் புஸ்தகம் 2:12 வசனத்தில் வாசிக்கிற வழியிலே, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைவான பலன், சொல்லப்பட்ட எல்லா பலன்களும் ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். மல்கியா தீர்க்கதரிசி சொல்லும் போது அங்கே இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார். 4:2 வாசிக்கும்போது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளில் ஆரோக்கியம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் செட்டைகளின் கீழ்
உண்டாயிருக்கிற காரியம் என்ன? அது ஆரோக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதை தொடர்ச்சியாய் சொல்கிறார், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல என்ன செய்வீர்கள்? வளருவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவருக்கும் அவருடைய அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய எதிர் சந்ததியினருக்கும் உண்டாயிருக்கிறது என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு சொல்லும்போது அப்போஸ்தலன் நடபடிகளின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் இவ்விதமாய் அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 39வது வசனம் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் எப்படிப்பட்டது? உரியது, சொந்தமானது. ஆகையால் வாக்கு தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அருமையானுள்ளே, வாக்கு தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அவர் வாக்கு தவறாதவர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த அருமையான காலை வேளையில நாம் கடந்த 1ஆம் தேதி அதிகாலை வேளையில 3 காரியங்களை சிந்தித்தோம். 1, கூப்பிடுகிறவனை தப்புவிக்கிற தேவன் என்று பார்த்தோம். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறவர்? தப்புவிக்கிறவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன்? உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சொன்னார். அப்ப கர்த்தர் நம்மை ஆபத்து காலத்தில் கூப்பிடும் போது நம்மை தப்புவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எரேமியா 33:3 வாசித்தோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன்? அறிவிப்பேன் என்று சொன்னான். அப்படியானால் கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் தப்புவிக்கும் தேவனாய் காணப்படுகிறார். 2வது காரியம் நாம் வசனத்தில் வாசித்தோம், சத்துருக்களின் பிடியிலே காணப்படுகிற ஜனங்களை தப்புவிக்கிறவர். நாம் சங்கீதம் அங்கே சங்கீதத்தின் புஸ்தகம் 18:48 வாசிக்கிற வேளையிலே இப்படி வாசித்தோம், என்னை விலக்கி விடுவிக்கிறவர் அவரே, என்னை என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல். அங்க வசனத்துல வாசித்தோம், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை என்ன செய்கிறவர்? விலக்கி விடுவிக்கிறவர். தொடர்ச்சி, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். என்னை என்ன செய்கிறீர்? தப்புவிக்கிறீர். கொடுமையான மனுஷன், சாதாரண மனுஷர் அல்ல அவர்கள். எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? கொடுமையானவர்கள். நான் உதாரணமாய் உங்களுக்கு சொன்னேன் அன்றைக்கு யோசேப்பை குறித்து. யோசேப்பு வாழ்க்கையில் அவன் தரிசனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்த போது அவர்கள் ஏற்கனவே அவன் மேல் பொறாமை கொண்டவர்கள். காரணம், அவனுடைய தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்தவன், அவனுக்கு பல வருண அங்கியெல்லாம் தைத்து கொடுத்தவன். ஆகையாலே அவன் மேல ரொம்ப பொறாமை. தங்களை பார்க்கிலும் இந்த கடைக்குட்டியாய் இருக்கிற இவனை இவ்வளவாய் தகப்பன் நேசிக்கிறாரே என்று அவன் மேல் பொறாமை கொண்டான். அதுவும் சொப்பனத்தை சொன்னபோது இன்னும் அதிகமாய் பொறாமை கொண்டு அவனை பகைக்கிறவளாய் காணப்பட்டார்கள். உக்கிர பகையாய் பகைத்தார்கள். ஆயினால் தான் ஒரு நாள் தன் தகப்பன் அவனை கண்டு அவர்களை சகோதரரை கண்டு வரும்படி அவளை அனுப்புகிறான் சீகேமுக்கு. அவர்கள் அவன் அங்கே போன போது தூரத்திலேயே அவனை கண்டு சொன்னார்கள், சொப்பனக்காரன் வருகிறான், நாம் இவனை கொன்று போட்டால் இவன் சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம். பாருங்க எவ்வளவு காய்மகாரமாய் தங்கள் இருதயத்தில் யோசித்திருக்கிறார்கள், உக்கிர பகையாய் பகைத்திருக்கிறார்கள். அவனை கொண்டு வந்தார்கள், பிடித்தார்கள். அவனை செய்த வேளை அவனை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி
எல்லாம் அவர்கள் ஆலோசனை செய்த போது ரூபன் அவர்களை அவன் அவர்களுடைய கைக்கு அவனை தப்புவிக்கிறவனாய் காணப்பட்டான். அவனை குழியிலே போட்டார்கள், வஸ்திரமில்லா உறிந்து கொண்டு. ஆனால் மீதியான் தேசத்து வியாபாரிகள் வந்தபோது அவனை தூக்கி விற்றும் போட்டார்கள். நினைச்சாங்க இந்த சொப்பனை எப்படி நிறைவேற, இனி இவன் ஆயுசு காலம் முழுசும் என்னவாய்த்தான் இருக்கணும், அடிமையாய்த்தான் இருக்க வேண்டும். ஆனால் கத்தர் இப்படி உக்கிர பகையாய் காய்மகாரமாய் கொடுமையாய் பகைத்த இவருடைய கைக்கு கத்தர் என்ன செய்தார், யோசேப்பை தப்புவித்து ரூபன் மூலமாய் அவனை ஏற்ற காலத்தில் கத்தர் உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் மற்றொரு சம்பவத்தையும் நாம் பார்க்கிறோம். தானியேல் எப்போது ஜெபிக்கிறவன் அவனுக்கு விரோதமாய் அவர்கள் பிராதி செய்து ராஜாவுடைய கையெழுத்து போடப்பட்டது. ராஜாவை தவிர இந்த 30 நாளிலும் எவனும் வேறு யாரையும் சேவிக்க கூடாது என்று சொல்லி, ஆனால் ராஜாவுடைய கட்டளைக்கு அவன் பயப்படாதபடிக்கு தைரியமாய் தான் செய்து வந்ததை அவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். தினமும் 3 வேளை ஜெபித்த தானியேலை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய பகைஞர் அவனை கொடுமையாய் அவர்கள் எப்படியாயிலும் தானியேலை முற்றிலும் நாசமாக்கிவிட கொன்றுவிட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் கத்தர் அவர்கள் கைக்கு தப்புவிக்கிறவராய் காணப்பட்டார். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. பத்திரமாய் கத்தர் தம்முடைய தூதனை அங்கே தானியேல் உள்ளே போவதற்கு முன்னேயே கத்தர் சிங்கங்களின் வாய்களை என்ன செய்தார், கட்டி போடுகிறவராய் காணப்பட்டார். 3வது காரியம் நான் உங்களோடு சொன்னேன், பின்தொடர்ந்து வருகளுடைய கைக்கு கத்தர் நம்ம என்ன செய்கிறவர், தப்புவிக்கிறவர். சங்கீதம் 142:6 வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசித்தோம். சங்கீதம் 142:6 அவர்களுடைய நியாயாதிபதிகள் 142:6 நிழலை போல தொடர்ந்து வருகிற காரியம், நான் எங்க போனாலும் எப்படி என் நிழல் என்னோடு கூட வருகிறதோ அப்படியே என் சத்துருக்களும் என்னோடு கூட வருகிறார்கள். ஐயா என்னை தப்புவியும். உதாரணமாக நான் உங்களோடு சொன்னேன், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்டு அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள் இப்பொழுது செங்கடலுக்கு பக்கமாய். அப்பொழுதுதான் பார்வோன் நினைத்தான், இவர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டோமே, நம்முடைய கஜானா எல்லாம் காலியாகிவிட்டது, எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், ஆகையால் போய் அவர்களை திருப்பி கொண்டு வருவோம் என்று பின்தொடர்ந்து வந்தார்கள். பின்தொடர்ந்தவர்களை கத்தர் செய்த காரியம் பாருங்கள், இவர்கள் எல்லாரும் உலர்ந்த தலைவழியாய் அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் என்ன நினைத்தார்கள், நமக்கும் காரியம் வாய்த்தது என்று இவர்களும் சமுத்திரத்துக்குள்ள இறங்கினார்கள். கத்தர் எல்லாரையும் சமுத்திரத்தில் இறங்க பண்ணிவிட்டு அவருடைய உருளைகள் கலலத்தக்கதாய் கத்தர் கிரியை செய்தார். வருத்தோடு ரதத்தை நடத்தவும் திரும்பி போவோம் என்று சொல்லி நினைத்த போது சமுத்திரம் அவர்களை முற்றிலும் என்ன செய்தது, மூடி போட்டது. அருமையான தேவச்சனமே, இந்த அருமையான காலை வழியில நம்மை பின்தொடர்கிற சத்துருக்களை கத்தர் அழித்து போட உண்மையுள்ளவராயிருக்கிறார். யார் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கத்தர் ஒரு நாள் நம்மை வெட்கப்பட விடுகிறவரே அல்ல. இதனுடைய தொடர்ச்சியைத்தான் இந்த அருமையான காலை வழியில் உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். 4வது காரியம் வாசிப்போம். சங்கீதம் 144 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை, நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு என்ன செய்கிறவர், தப்புவிக்கிறவர். இங்க வசனத்தை நன்றாய் கவனிப்போம். நீரே ராஜாக்களுக்கு என்னத்தை கொடுத்து, ஜெயத்தை கொடுத்து. ராஜாக்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் அவர். மாத்திரமல்ல வசனம் சொல்கிறது, உமது அடியானாகிய தாவீதை
பொல்லாத பட்டயத்திற்கு என்ன செய்கிறாராம், தப்பு விக்கிரி, தப்பு விக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அருமையானே, பொல்லாத பட்டயத்திற்கு தப்பு விக்கிறவர். இதை குறித்து நாம் பார்க்க வேண்டுமானால் கர்த்தர் செய்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் தாவீதுக்கு. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பல முறை பொல்லாத மனுஷருடைய பட்டயத்திற்கு, ஆயுதங்களுக்கு தப்பு விக்கிறவராய் அவர் காணப்பட்டிருக்கிறார். நான் வசனத்தை சற்று சிந்திப்போமானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:37 நான் வாசிக்க கேட்போம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். அருமையான ஒரு சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். ஏலா என்கிற ஒரு பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலருக்கும், அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்கிறதாய் காணப்படுகிறது. ஏறக்குறைய 40 நாள் இரவும் பகலும் அந்த பக்கத்திலே பெலிஸ்தரும் இந்த பக்கத்திலே இஸ்ரவேலர் ஜனங்களும் அவர்கள் ஒவ்வொருவரும் தலைமையேற்று நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பெலிஸ்தருக்கு தலைமையேற்று நடத்துகிறவன் கோலியாத், இஸ்ரவேலருக்கு தலைமையேற்று நடத்துகிறவன் சவுல் ராஜா. ஆனால் இன்னும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யவில்லை, மோதிக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு காரியம் மட்டும் நடக்கிறதாய் காணப்படுகிறது. வசனத்தில் பார்ப்போமானால் 1 சாமுவேல் 17:16 வாசிப்போம். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து வந்து நிற்பான். 40 நாள் வந்து வந்து என்ன செய்வான் பாருங்கள், காலையிலும் வருவான், மாலையிலும் வருவான், வந்து என்ன செய்வான், நிற்கிறவனாய் காணப்படுவான். அவன் நின்றால் எப்படி இருக்கும் வசனத்தை பார்ப்போம். வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 4வது வசனத்தை வாசியுங்கள். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். இவன் பாருங்க, எப்போதும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். என்கிட்ட நிறைய பேர் மோத வேண்டாயா, ஒரே ஒரு மனுஷன் வந்து மோதினால் போதும், அவன் எனக்கு விரோதமாக என்ன செய்யுங்கள், அனுப்புங்கள், அவன் என்னிடத்துல வரட்டும், நான் அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு என்னவாயிருப்போம், வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவன் வேலைக்காரராய் நீங்கள் எல்லாரும் காணப்படுவன். அவன் என்ன செய்தான், 10வது வசனத்தில் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்திக்கிறவனாய் காணப்பட்டான். இப்படியே தினந்தோறும் வந்து நின்று
இதே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தான். 23வது வசனத்தை பாருங்கள். அவன் இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கையில் இதோ காத்தூரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தர் வீரன் பெலிஸ்தரின் சேனையிலிருந்து எழும்பி வந்து நின்று மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். ஒருத்தன் எதிர்த்து நிக்க என்ன இல்லை, திராணியே இல்லை. ஆனால் ஒன்று, தேவனுடைய சித்தம் என்ன? சவுலை கொண்டு அல்ல, யாரை கொண்டுதான் ஜெயம் இஸ்ரவேலருக்கு வர வேண்டும்? தாவீதை கொண்டு. காரணம் என்ன? அநேக காரணங்கள் உண்டு, ஆனால் ஒரு காரணத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனவன். அதைத்தான் நான் உங்களோடு கூட தெளிவாய் சொல்ல முடியும். 15வது அதிகாரம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் பாருங்கள் வசனத்தை. பதினெட்டாவது வசனம் 15வது அதிகாரம் 18வது வசனம் இப்பொழுதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். பாருங்க, இது ஒரு பெரிய பாவம். கர்த்தர் சொன்னதை என்ன செய்யாமற் போனான், நிறைவேற்றாமற் போனான் என்றுதான் கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். ஆகையால் இந்த அருமையான நாளில் தேவன் சவுலை கொண்டல்ல, தாவீதை கொண்டு யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கும்படிக்கு விரும்பினான். அதனால் தன்னுடைய தகப்பனுடைய இருதயத்தில் தாவீதை குறித்த ஒரு எண்ணம் அப்பொழுது தோன்றிற்று. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை கூப்பிட்டு சகோதரரை பார்த்து வரும்படி சில பொருட்களையும் கொடுத்து அனுப்புகிறவனாயிருந்தான். அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போ 18வது வசனம். இந்த 10 பால்கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியான உள்ளத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் அடையாளத்தை என்ன செய், வாங்கிட்டு வா என்று அனுப்பிச்சான். புறக்கணிக்கப்பட்ட தாவீது, தன் குடும்பத்தில் தள்ளி வைக்கப்பட்டவன், தன் வீட்டுக்கு தீர்க்கதரிசி வருகிறார், ஆனாலும் அவனை அழைப்பியாதபடிக்கு அவனை வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்க வைத்தவர்கள். ஆனால் இப்பொழுது கர்த்தர் அவனை கனப்படுத்த விரும்பி பொல்லாத பட்டயத்திற்கு தப்பும்படிக்கு கர்த்தர் செய்த காரியம், அவன் வந்து பார்த்தபோது அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பிற்று. தன் தேவனை குறித்த வைராக்கியம், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை அவன் என்ன செய்கிறவன், நிந்திக்கிறவன். இவனோ விக்கிரகத்தை சேவிக்கிறவன், என்னுடைய தேவனை நிந்திப்பதற்கு இவன் யார்? அந்த வைராக்கியம் எழும்பிற்று. செய்த காரியத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவன் ஆற்றுக்குள்ளே இறங்கி கூழாங்கற்களை 5 கூழாங்கற்களை பொறுக்கி அடைப்பை பையிலே போட்டு ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி எறிந்து அவன் மேல் எரியும் அவன் விழும்படி நெற்றியில படும்படி வீசுகிறவனாய் காணப்பட்டான். அவன் வீசுகிற வேளையிலே அவன் சொன்னதான வார்த்தை இவ்விதமாய் காணப்படுகிறது. வசனத்தை வாசிப்போமா. 47வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தரை உயர்த்தினார்.
நான் இன்றைக்கு இருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் ஆகாரம் ஒழுங்காய் புசிப்பது கர்த்தருடைய கிருபை. நான் சுகமாய் நடந்து திரிவது கர்த்தருடைய கிருபை. எல்லாம் கர்த்தருடைய கிருபை. கர்த்தராலே தான் எனக்கு எல்லாம் ஆயிற்று. நான் இருப்பதோ நான் நிர்மூலமாக ஆதிருப்பதோ எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. வேறு எதினாலும் இல்லை. தாவீது கர்த்தரை உயர்த்தினார். அந்த கவனை சுழற்றி எறிந்தான். அவன் நெற்றியில என்ன செய்தது? பட்டது. பட்டபோது அவன் என்ன செய்தான்? முகங்குப்புற விழுந்தான். இங்க அடித்தால் அவன் அப்படிதான் விழுகணும், மல்லாக்க விழுகணும். ஆனால் அவன் எப்படி விழுந்தானா? முகங்குப்புற விழுந்தான். காரணம், இந்த யுத்தம் அவனுடையது அல்ல. யாருடையது? கர்த்தருடையது. ஆகையால் கர்த்தர் என்ன செய்தார்? வாசிப்போம் 79 சங்கீதம் 66 வசனத்தை பாருங்கள். 79:66, தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தையை வரப்பண்ணினார். பின்புறமாய் அடித்தாராம். தாவீதுடைய கல் நெற்றியிலே பட்டது, ஆனால் கர்த்தர் பின்புறமாய் ஓங்கி ஒரு அடி அடித்தார். அவன் முகங்குப்புற விழுந்தான். அருமையானுள்ளே, அவனுடைய பொல்லாத பட்டயத்திற்கு கர்த்தர் தாவீதை தப்பு வைக்கிறவராய் காணப்பட்டார். இன்னொரு சமயம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, சவுல் ராஜா அன்றைக்கு எல்லாரும் பந்தியிலே காணப்படுகிற வேளையிலே தாவீதை பார்த்து ஈட்டியை எடுத்து ஓங்கி அவனுக்கு நேராக என்ன செய்தான்? எரிகிறவனாய் காணப்பட்டான். ஆனாலும் தாவீதின் மேல் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு என்ன செய்தான்? தப்பினான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். இந்த காலை வழியிலே நான் ஒன்று சொல்லட்டும், எந்த சத்துரு எந்த பட்டயத்தை நமக்கு விரோதமாய் ஓங்கி எரிந்தாலும் சரி, அது வில்லோ நான் ஏற்றின பட்டயம் வில்லோ அல்லது பட்டயமோ எதுவாயிருந்தாலும் ஒன்று நம்மை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. நம்மை தப்புவிக்கிற கர்த்தர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நன்றாய் அறிந்து கொள்வோம். இந்த அருமையான 10 மாதத்தில் நமக்கு விரோதமாய் பட்டயம் உருவப்பட்டு வந்தாலும் அது ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தர் பட்டயத்தவன் அறையிலிருந்து உருவும்படிக்கு கர்த்தர் செய்ய மாட்டார். பட்டயம் அறையிலேயே காணப்படும். கர்த்தர் அவனை அதற்கு முன்னேயே அவனுடைய கைக்கு நம்மை தப்புவிக்கிறவராய் காணப்படுவார். அதனால்தான் நான் கர்த்தருடைய வசனத்திலிருந்து உங்களோடு சொன்னேன், 144 சங்கீதம் 10 வசனத்தில், ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு என்ன செய்கிறவர்? தப்புவிக்கிறவர். பட்டயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், மின்னுகிற பட்டயமாக இருந்தாலும், துளக்கப்பட்ட பட்டயமாய் காணப்பட்டாலும் ஒன்றுக்கு பயப்பட வேண்டாம். அவருடைய பட்டயங்கள் எல்லாம் முனை மழுங்கும்படிக்கு கர்த்தர் செய்கிறவர். அந்த பட்டயத்தினால் யாதொரு பயனும் அவர்களுக்கு வரப்போவதில்லை. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஒரே ஒரு காரியத்தை இடத்துல நான் சொல்லி முடிக்க வேண்டும். தாவீது ஓடி போனான், அந்த கோலியாத்தின் மேல் ஏறி நின்றான். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை பாருங்கள், 17 17 வாசிப்போம், 50 வசனம். இவ்விதமாய் தாவீது ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லை. அவன் கையில வச்சிருந்தெல்லாம் கவன்கள், ஆடுகளை மேய்க்கும் போது தூரமாய் போகுமானால் கவனை வைத்து எரிந்து அந்த ஆட்டை மந்தைக்குள்ள சேர்க்கும்படி அவன் செய்கிறவன். அதற்காகத்தான் அவன் கவன்கள் எரிந்து பழக்கப்பட்டவன். அருமையானே, வேற பட்டயம் இல்லை,
ஆனால் வசனம் சொல்கிறது எந்த கோலியாத் தன் பட்டயத்தை மேன்மை பாராட்டினானோ அவனுடைய பட்டயமே அவன் தலையை என்ன செய்தது வாங்கிற்று. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஜீவிதத்தில் இப்படிதான் செய்கிறாங்க, தங்களுடைய மேன்மையை நம்பி தங்களுக்கு பணபலம் உண்டு, தங்களுக்கு அதிகார பலம் உண்டு, தங்களுக்கு எல்லாம் உண்டு, நாங்கள் கொண்டு போடுவோம், நிர்மூலமாக்குவோம், நாசமாக்குவோம் என்று சொல்லலாம். ஆனால் எவன் பட்டயத்தை எடுக்கிறானோ அவன் பட்டயமே அவனுக்கு விரோதமாய் திரும்பும். தாவீதின் கையில் பட்டயம் இல்லை, ஆனால் பட்டயம் இல்லாத தாவீது ஓடிப்போய் கோலியாத்தின் மேல் ஏறி நின்றபோது அவன் பட்டயத்தை, கோலியாத்துடைய பட்டயத்தை உருவி அவனை கொன்று போடுகிறவனாய் காணப்பட்டான். இந்த நாளில் நான் உங்களோடு சொல்கிற காரியம், கர்த்தர் உங்களை தப்பு வைக்கிறவர். இந்த 10வது மாதம் முழுவதும் பொல்லாதவர்களின் பட்டயத்திற்கு கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். அடுத்து 5வது காரியம் வசனத்தில் வாசிப்போமானால், பிரயாணத்திலே நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம், அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி என்ன செய்தார்கள், கரை சேர்ந்தார்கள். எல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட பகுதிதான். ஆனாலும் இந்த வார்த்தை வருகிறது நிமித்தம் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை பாருங்கள், பவுலும் மற்றவர்களும் ரோமாபுரிக்கு கைதிகளாய் கொண்டு போகப்படுகிறார்கள். பவுல் பிரயாணத்தை துவங்கும் போதே சொன்னான், 100 அதிபதி இல்லத்தில், நாம் இப்பொழுது பிரயாணம் செய்வது நமக்கு ஏற்றது அல்ல. வசனத்தை பார்ப்போமா, இந்த வசனத்தை 10வது வசனத்தை வாசிப்போம், 9 வாசிங்க. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்த போது இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி மனுஷரே, இந்த யாத்திரையினால் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். ஊழியக்காரன் எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பு எப்ப வந்துச்சு தெரியுமா? அதுதான் ரொம்ப கவனமாய் நாம் பார்க்க வேண்டும். 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெகு காலம் சென்று உபவாச நாளும் என்ன முடிந்த பிறகு கழிந்த பின்பு. அப்போ உபவாச நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு என்ன செய்திருப்பார், வெளிப்படுத்தி இருப்பார் நிச்சயம். என்றால் தம்முடைய ஊழியக்காரனாயிற்றே, அவன் ராயனுக்கு முன்பதாய் கடந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம்தான். ஆனாலும் மோசத்தை குறித்து, இந்த பிரயாண காரியங்களை குறித்து கர்த்தர் அவனோடு பேசியிருப்பார். ஆயினத்தான் 100 அதிபதியை எச்சரிக்கிறான். ஆனாலும் 100 அதிபதி என்ன செய்தான், 11வது வசனம், பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அதிகமாய் நீ பேசாம இருப்பா என்றால், பவுல் தோற்றத்தில் ரொம்ப வித்தியாசமாய் காணப்படுகிறவர், குள்ளனான மனுஷன். உனக்கெல்லாம் என்ன தெரியும், கப்பல் மாலுமிக்கு தெரியாத காரியம் உனக்கு தெரியுமா, கப்பலுடைய முதலாளிக்கு தெரியாத உனக்கு தெரியுமா, நீ சும்மா இரு என்று சொல்லி அவன் அவர்களுடைய வார்த்தையை அதிகமாய் நம்பினான். பவுலுடைய எச்சரிப்பை ஒரு பொருட்டாய் நினைக்கவில்லை, உதாசீனம் செய்கிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் அப்படிதான் இருக்கான். ஏதாயிலும் ஆலோசனை சொன்னால் அதை உதாசீனப்படுத்துவது. இவருக்கு என்ன தெரியும், எங்க கஷ்டம் எங்களுக்கு இதானே தெரியும். அடே, வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு செய்யுங்க, அது நல்லது. யாதொரு விபத்தும் நாசமோசம் ஒன்று அணுகாது அல்லது பிரச்சனை வராது, ஜோம் பண்ணுங்க. அதுக்காக கர்த்தர் கொடுத்த வேலையை
கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தோடு வேலை செய்யுங்கன்னா இல்ல இல்ல இன்னைக்கு ஜெபம் பண்ணாட்டி என்ன மறந்து விடுகிறதல். அருமையானே, எச்சரிப்பை ஒரு நாளும் புறக்கணிக்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும். எஸ்ரா எருசலேமுக்கு நேராய் கடந்து வருகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் முடிக்கி அவன் கையில் ஏராளமான பொன்னும் வெள்ளியும் தேவாலயத்தினுடைய சகல பணிமுட்டுகளும் அவன் கையிலே காணப்படுகிறது. ஆனால் எஸ்ரா செய்த காரியம் என்ன தெரியுமா? உபவாசம் பண்ணி ஜெபம்ங்கிறவனாக இருந்தான். எப்போது தன்னுடைய பிரயாணத்திற்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ராவின் புஸ்தகம் வாசிப்போமா. 21 வசனத்தை, 8 21 22 23 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக வாசிப்போம், எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவளுக்கு நன்மையாயிருக்கிறது என்று அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். எதை தேடினாங்க? எங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அதை தேடினோம் என்று எழுதப்பட்டிருக்கு. எதை தேடினார்கள்? 21 வசனத்தில் நாம் பார்க்கலாம். எங்கள் தேவனுக்கு முன்பாக முதலாவது என்ன செய்வதற்கு? தாழ்மைப்படுத்துவதற்கு. ஏன் தாழ்மைப்படுத்தணும்? தாழ்மை உள்ளவர்களுக்குத்தானே கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ளவர்களைத்தானே உயர்த்துகிறார். முதலாவது தேவனுக்கு முன்பதாக நாம் நடுங்கி பயப்பட வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். ரெண்டாவது, அவர் யாருக்காய் ஜெபம் பண்ணாங்க? எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காக, ரெண்டாவது காரியம். மூன்றாவது, எங்கள் சகல பொருட்களுக்காக. நாலாவது காரியம், எங்க செவ்வையான வழியை என்ன செய்வதற்கு? தேடுகிறதற்கு. அடுத்த காரியம் பாருங்க, 22 வசனத்துல, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு. வழியில என்ன யார் இருக்கா? சத்துருக்கள், திருடர்கள், கொள்ளையர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் விளக்கும்படிக்கு எஸ்ரா என்னத்தை கூறினான்? அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினான். எங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் அதை தேடினோம், அதை எங்கள் விண்ணப்பத்தை என்ன செய்தார்? கேட்டருளினார். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டது? பிரயாணத்துக்காக ஜெபம் பண்றோமா? அவசரமா எல்லாத்தையும் கட்டி முடிச்சிருவோம், ஜெபம் பண்ண மாட்டோம், அறக்க பறக்க ஓடிடுவோம். அல்ல, எந்த காரியமானாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது. எவ்வளவு அவசரமான காரியமானாலும் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நமக்கு செவ்வையான வழியை கர்த்தர் காண்பிப்பதற்காக, நம்முடைய பொருட்களுடைய பாதுகாப்புக்காக, சத்துருக்களுடைய கரம் நம்மையில் நீட்டப்படாதபடி அவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மோடு இருக்கும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஜெபம் பண்ணா கர்த்தர் நிச்சயம் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். வழிகளில் எல்லாம் நம்முடைய தம்முடைய தூதரனை அனுப்பி நம்ம என்ன செய்கிறவர்? பாதுகாக்கிறவர். இங்கே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டார் பவுல். ஆனால் இவர்களோ என்னுடைய ஆலோசனையை கேட்கல. நடந்த காரியம் நமக்கு நன்றாய் தெரியும். வசனத்தில் பாருங்கள், அங்கே 18 வசனம், அப்போஸ்தலர் 27:18, மூன்றாம் மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலிலே எரிந்தார்கள்.
மூன்றாம் நாளில் கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எரிந்தோம். பார்த்தீங்களா, எல்லாம் தங்கள் கைகளினாலேயே எரிந்து போட்டார். வசனத்தை தெளிவாய் சொல்லுது, எல்லாத்தையும் சரக்குகளை தூக்கி எறிஞ்சோம், கப்பல் தளவாடங்களை தூக்கி எறிஞ்சோம். அங்கே 20வது வசனத்தில் அநேக நாளாக தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுதும் என்ன செய்தது, அற்று போயிற்று. இனி தப்பி பிழைக்கவே முடியாது, வழியே இல்லை. ஆனால் கர்த்தர் வழியை உண்டு பண்ணினார். யார் நிமித்தம் என்றால், ஒரு அருமையான பரிசுத்தவானாகிய பவுலின் நிமித்தம். அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, 24வது வசனத்தில் பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடே கூட யாத்திரை பண்ணுகிற யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். தயவு பண்ணினார். ஒரு பவுலின் நிமித்தம், ஒரு பரிசுத்தவானின் நிமித்தம் அந்த கப்பலிலே ஏறக்குறைய எத்தனை பேர் காணப்பட்டார்களாம், 200க்கும் அதிகமான மனுஷர் அதில் காணப்பட்டார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுது. 37வது வசனம் பாருங்கள், கப்பலிலே 276 பேர் இருந்தோம். இத்தனை பேருடைய பாதுகாப்புக்கு யார் தான் ஜவாப்தாரியா இருந்தது? ஒரு ஊழியக்காரன், ஒரு பரிசுத்தவார். அவனை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். நான் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய பிரயாணங்கள் எதுவானாலும், வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி, ஒரு கடைக்கு வந்தாலும் சரி, கர்த்தாவே நான் கடைக்கு போகிறேன், என்னை பாதுகாத்துக்கும். அருமையானே, தேவனுடைய பாதுகாப்பு வேண்டும். இன்றைக்கி காலையில் நம்ம எதிர் வீட்டில் ஒரு பெரிய பாம்பு ஒன்று வந்து விட்டது. பிடிச்சாங்களே என்னமோ தெரியல. ரெஸ்கியூலேருந்தெல்லாம் ஆட்கள் வேனில் வந்து இறங்கி உள்ளே போய் களைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னு சொல்கிறேன், கத்தர் நம்ம வீடும் பக்கம்தான். அன்னைக்கு ஒரு பாம்பு நான் நிற்கும்போதே காம்பவுண்டு ஓரமாய் வேகமாய் போயிடுச்சு. கத்தர் பார்க்க செய்கிறார், ஆனால் தீமைக்கு நம்ம என்ன செய்கிறார், விலக்கி காக்கிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, எந்த காரியமானாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படிக்கு அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். பிரயாணத்தில் பாதுகா தப்பு வைக்கிற கர்த்தர் எல்லா தீங்குக்கும். அடுத்த ஒரு காரியம் வசனத்தில் வாசிப்போம், 2 கொரிந்தியர் 2:8 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் தப்புவித்தார், அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நம்பியிருக்கிறோம். அருமையானே, கர்த்தர் உபத்திரவங்களிலே இருந்து நம்மை தப்புவிக்கிற தேவன். நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலிருந்தும், இந்த சம்பவத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு போகணும். அங்கே பவுலுக்கு ஒரு தரிசனம் வந்தது. அந்த தரிசனத்தை கண்ட அவன் தெசலோனிக்கேக்கு கடந்து போகும்படிக்கு அவன் பிரயாணப்பட்டது. எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அப்படியே என்ன செய்தார்கள், வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 12வது வசனம், அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்திற்கு வந்தார். பிலிப்பு பட்டணத்தில் நடந்தது தெரியும். தினந்தோறும் பவுல் ஆற்றிற்கு ஜெபம் பண்ணும்படியாக கடந்து போவார். அங்கே குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண்
இவர்களை பார்த்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் மார்க்கத்தை நமக்கு என்ன செய்கிறவர்கள், சொல்லுகிறவர்கள். செய்தி என்னவோ நல்ல செய்திதான், ஆனால் சொன்ன பெண்ணோ அசுத்த ஆவியினால் பீடிக்கப்பட்டவள். பிசாசுகளுக்கும் தெரியும் நாம் யார் என்று சொல்லி, எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி. அருமையானவர்களே, நடந்த காரியம் என்ன? வசனத்தில் பார்க்கிறோம், பவுல் அந்த பொருள் அந்த ஸ்திரீயை உற்று பார்த்தார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இவ்விதமாக இருக்கிறது. 18வது வசனம், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள் வந்தாள் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பிசாசு விரட்டினதான் காரியம், வம்பு வந்துருச்சு பவுலுக்கு. பிடிச்சு என்ன செஞ்சாங்க, சிறையிலே அடைத்தார்கள். கைகளிலும் கால்களிலும் தொழுமரங்கள் மாட்டப்பட்டது. ஆனாலும் நடுராத்திரில நம்ம அடி அதேக 23வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, 22லேருந்தே வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவளை அடிக்கவும் சொல்லி அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் பத்திரமாய் காக்கும்படிக்கு போட்டு விட்டார். நடந்தது என்ன? நடுராத்திரில் பவுலும் சீலாவும் எழுந்து கத்திர பாடி துதித்தார்கள். வசனம் சொல்கிறது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது. அவருடைய கட்டுகள் எல்லாம் அறுந்து விழுந்தது. எல்லா கைதிகளுடைய கட்டுகள் அறுந்து போயிற்று. சிறைச்சாலையின் வாசல்கள் எல்லாம் கதவுகள் எல்லாம் என்ன செய்தது? தானாய் திறவுண்டது. பூட்டி வச்ச கதவெல்லாம் திறந்துருச்சு. ஸ்தோத்திர பலியினுடைய சத்தத்தின் வல்லமை, கத்தரை துதித்ததினால காணப்பட்ட காரியம், கத்தர் யார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு கத்தர் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறார். நடந்தது என்ன? சிறைச்சாலை தலைவன் அவன் பட்டயத்தை எடுத்து தன்னை கொன்று போட நினைத்தான். ஆனாலும் பவுல் சொல்லும்போது சொன்னார், நீ உனக்கு ஒன்று கெடுதியோ செய்து கொள்ளாது. நாங்கள் எல்லாரும் இங்கே எப்படி இருக்கிறோம்? பத்திரமா இருக்கிறோம். அருமையான அந்த உபத்திரவத்தில் பவுலை கத்தர் என்ன செய்தாராம்? தப்புவித்தார். பவுலையும் சீலாவையும் கத்தர் தப்புவித்தார். நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் நம்மை தப்புவிக்கிறவர் ஒருவர், அவர்தான் நம்முடைய கர்த்தர், நம் ஆராதிக்கிறவர். அருமையானே, தப்பித்து கொள்ளும்படியான போக்கை நமக்கு என்ன செய்கிறவர்? உண்டாக்குற கர்த்தர். வசனத்தில் வாசிக்கிறோம், எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கலாம், எபிரேயர் 2:2. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் அவர் எல்லா விதத்திலும் பாடுபட்டவர். சோதிக்கப்படுகிற உபத்திரவப்படுகிற நமக்கு அவர் விடுதலையே தரப்போதுமானவர். அடுத்த 7வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். மலைக்கு என்ன செய்? ஓடிப்போ என்று சொல்லப்பட்டது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம், உன் ஜீவன் தப்ப என்ன செய்? ஓடிப்போ. நம்முடைய ஜீவன் தப்பணுமானால் நாம் இருக்கிற இடத்தை விட்டு ஓடிப்போம். இருக்கிற இடம் என்று சொன்னால் சோதோம் குமாரகா. அதைத்தான் லோத்திடத்தில் சொல்லப்பட்டது, இந்த இடத்தை விட்டு என்ன செய்யுங்க? ஓடிப்போம். காரணம், தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் சொன்னார், நான் அந்த பட்டணத்தை கந்தகத்தினால் எரிக்க போகிறேன், அக்னியும் கந்தகமும் அதன் மேல் நான் வருஷிக்கப்பட போகிறேன், அதை அழிக்க போகிறேன். ஆனால் ஆபிரகாம்
அந்த பட்டணத்தில் இருக்கிற லோத்துக்கு, நீதிமானாய் லோத்துக்காகவும் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசினார். ஆனால் வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே 10 நீதிமான்கள் கூட இல்லை. லோத்தும் அவன் மனைவியும் அவனுடைய 2 பிள்ளைகள் மட்டும், 4 பேர் மட்டும். பாருங்க நடந்தது என்ன, அவர்கள் தாமதித்து கொண்டே இருந்தாள். வெளியே போப்பா போப்பான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில் தூதர்களுக்கே முடியவில்லை, இவர்கள் இப்படி செய்ய தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறதே. அங்கே வசனத்தை பாருங்க, இப்படிதான் எழுதியிருக்கு. 16 வசனம், அவன் தாமதித்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, அவன் தாமதித்து கொண்டிருக்கிற போது, லேட் பண்ணிட்டே இருக்கான். இரு இரு, இன்னொரு காரியம் என்னத்தை எடுத்தாங்களோ தெரியல. அப்படி தாமதித்து கொண்டிருந்த போது கர்த்தர் லோத்தின் மேல் என்ன செய்து இரக்கம் வைத்தபடினால. ஏன் இரக்கம் வச்சாங்க தெரியுமா? ஆபிரகாம் அவர்களுக்காக ஜோம் பண்ணி கொண்டிருந்தான். வசனத்தில் வாசிக்கிறோம், 19:29 வசனத்தை பாருங்கள். 29:29 தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். அந்த ஒரு குடும்பம் மட்டும் தப்பித்தது. காரணம், அங்க தேவன் ஆபிரகாமை என்ன செய்தாராம், நினைத்தார். ஒரு நீதிமானை நினைத்தான், இன்னும் சொல்ல போனால் சிநேகிதனை நினைத்தான், இன்னும் சொல்ல போனால் அவருக்கு பயப்படுகிறவனை நினைத்தான். எதை கேட்டாலும் கொடுக்கிறவன் ஆபிரகாம், அவனை கத்த நினைச்சார். ஆயினால் தான் லோத்துக்கு என்ன வந்தது, விடுதலை கிடைத்தது, தப்பு வைக்கப்பட்டார். இந்த மாலை காலை வெளியில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், கத்தர் நம்மை தப்பு வைக்கத்தக்கதாய் தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டியது அவசியம். அவருடைய இரக்கத்திற்காக நாம் இப்போதும் ஜெபிக்க வேண்டும். நாம் பார்க்கிற இந்த பூமி அக்னியும் கந்தகத்தினாலே சீக்கிரமாய் வெந்து உருக போகிறது. அதற்கு நாம் தப்ப வேண்டுமானால் நாம் ஒன்றை அறிய வேண்டும், மலைக்கு ஓடிப்போம், கண்மலையாய் கிறிஸ்துவுக்குள் அடைக்கலம் புகுந்து கொள், அப்பொழுது நீ தப்பு வைக்கப்படுவாய். கண்மலை நம்முடைய கிறிஸ்துவே, அந்த கண்மலைக்குள்ள யாரெல்லாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறார்களோ அவருடைய கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். நர்மையான நாளிலும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தங்கள் கூடி தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எளியவர்களாய் எங்களுக்கு கர்த்தர் தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை தப்புவிக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். பொல்லாத பட்டயத்திற்கு எங்களை தப்புவிக்கிறவர், எங்களுடைய பிரயாணத்தில் எங்களை தப்புவிக்கிறவர், எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் எங்களை தப்புவிக்கிறவர், அழிவுக்கு எங்களை தப்புவிக்கிறவர் என்று நாங்கள் பார்த்தோமே. ஆகையால் இந்த நாட்களிலே நாங்கள் தப்புவிக்கப்படத்தக்கதாய் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்டு தமிழக மக்களை ஆசீர்வதியும், அவருடைய பவனங்களில் ஆப்பத்தையும் தண்ணீரையும் வருமானத்தையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் தமிழக பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக. அவர்கள் செய்கிறது கூலி வேலையானாலும் கர்த்தர் அந்த வேலைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சேஷமாய் ஒவ்வொரு கையிட்டு சில பிரயாசங்களை ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், உத்தியோகங்களை ஆசீர்வதியும், போகும்போது வரும்போதெல்லாம் நம்முடைய பிரசன்னம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கான்ட்ராக்ட் வேலையை ஆசீர்வதிப்பீராக. சொந்த தொழில் எதை செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டையா. முதிர் வயதுள்ளவர்களை ஆசீர்வதியும், வாலிபர்களை கத்திர ஆசீர்வதியும், படிக்கிற யுவாக்களை கத்திர ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர சிறு பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிப்பீராக. எல்லாருமே நம்முடைய கிருபை இருக்கட்டும். நம்முடைய செட்டைகளுக்குள்ள மறைத்து கொள்ளும் நம்முடைய மேன்மையான வருகைக்கு தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாளைக்கு நடக்க போகிற கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனைக்காகவும், கர்த்தருடைய ஆண்டவரே பரிசுத்த பந்திக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதியும் நான் இந்தத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் ஒருமித்து சபையிலே கூடி வந்து நாமத்தை தொழுது கொள்ள கிருபை பாராட்டும். எளியவர்களா எங்கள் மேலும் கரம் இருக்கட்டும். இந்த பகற்காலத்தில் பங்கு பெற்ற எல்லாரையும் ஆசீர்வதியும் நம்முடைய மேன்மையான வரியை காயத்தப்படுத்தும். ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படவும், ஞானஸ்தானம் பெறாத ஞானஸ்தானம் பெறவும், அபிஷேகம் பெறாத அபிஷேகத்தினால் அபிஷேகிக்கப்படவும் உதவி செய்யும். கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அன்றைய அநேக நாட்களாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராமல் இருக்கிற மக்களை கர்த்தர் சந்தியும். வரும் நாட்கள் கூடி சேரும். உடைய மேன்மையான வரிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். துதி கனமாய்மை எல்லாமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உள்ள ஒரு நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம்முடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனைத்து ஐக்கியம் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருமளவு கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.